சேதுமாணிக்கம் மற்றும் ரிங்கல் தோப்பே பல இடங்களில ஊழியம் செய்தது பத்தி பார்த்தோம். ஆனா மெயினா இவங்களுடைய பணித்தளம் மயிலாடியில இருந்தது. மயிலாடி அழகான பெயர். இங்க மயில்கள் ஆடுனதால மயிலாடிங்கிற பெயரை பெற்றதா முன்னோர்கள் சொல்றாங்க. கன்னியாகுமரி பீச்ல இருந்து ஆல்மோஸ்ட் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மயிலாடி நீர்வளமும் நிலவளமும் இயற்கை வளமும் நிறைந்த ஊரா இருந்தது. விவசாயம் மட்டும் இல்லாம இங்க உள்ள மற்றொரு முக்கியமான ஆக்குபேஷன் கல் சிற்பத்தொழில். இந்த மயிலாடிக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இங்க இவ்ளோ பெரிய இடம் எப்படி முதன் முதலாக கொடுக்கப்பட்டதுனா வேதமாணிக்கம் அவர் தான் இந்த இடத்தை கொடுத்திருக்காரு. இந்த சர்ச் பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்ததுன்னா நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த இடத்தை வேதமாணிக்கம் கொடுத்த போது இந்த இடத்துல எள் விதைக்கப்பட்டிருந்ததாம். எள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம நல்லெண்ணெய் எடுக்கிற அந்த எள் ஆனது இந்த இடத்துல ஃபுல்லா விதைக்கப்பட்டு நல்ல பூத்து காய்த்து இருந்தது. அதனால ரிங்கல் தோபை அவர்கள் வந்து வேண்டாம், வேற ஏதாவது நம்ம ஆல்டர்னேட் பார்க்கலாம்னு சொன்ன போது வேதமாணிக்கம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இல்ல எள் இல்ல முக்கியம், இயேசுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுறதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்தை அவர் ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொன்ன போது ரிங்கல் தோபை அவர்கள் இல்ல நீங்க ஃப்ரீயா கொடுக்க கூடாது, ஏதாவது ஒரு காசு நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி மினிமம் அமௌண்ட் அந்த நாட்கள்ல 100 பணம் இப்போ ஒரு 14 ரூபாய் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இந்த இடம் வாங்கப்பட்டு இதில் ஆலயம் கட்டப்பட்டது. 1809 ஆண்டு மே மாதம் இதில் அவங்க இந்த வேலையை தொடங்கி 4 மாதங்களுக்குள்ள செப்டம்பர் மாதம் இந்த ஆலயத்தை அவங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போ இது நிறைய மாற்றங்களை அடைந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆலயமா நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது. மயிலாடி சேகரம், மயிலாடி திருச்சபை பற்றிய சில குறிப்புகள். மகாராசன் வேதமாணிக்கம் தேசிக அவர்கள் மேற்கு ஜெர்மனியை சார்ந்த ரிங்கல் டௌப் ஐயர் அவர்களை மிக அருமையாக ஏற்றுக்கொண்டு அவர் வசித்த இடத்தில் முதலாவது தன்னுடைய பாதங்களை பதித்திட செய்தார். அந்த இடம் இன்று நினைவு இடம் போல ஒரு சேப்பல் சிற்றாலயம் பதிக்கப்பட்டு காணப்படுகிறது. அவர்கள் வேதமாணிக்கர், அவர்களை இறை பணிக்கு என்று ஆயத்தப்படுத்தி அபிஷேகம் செய்து நீங்களே இனி இந்த பணியை தொடர்ந்திட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். இந்த வளாகத்தில் ரிங்கல் டோபே அவர்களுடைய கரங்களினால் கட்டப்பட்ட கல்விக்கூடம் உண்டு. மேல்நிலைப்பள்ளியாக அந்த பள்ளி இன்று செயல்பட்டு வருகிறது. வளாகத்தை சுற்றிலும் சுமார் 700 இறை மக்கள் இருக்கிறார்கள் குடும்பமாக. அதை தொட்டு ஒரு நினைவு இல்லம் இங்கே உண்டு. இந்த நினைவு இல்லம் ரிங்கல் டோபே ஐயர் அவர்களுடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு தேசிகர் இங்கே போதகராக செயல்பட்டிருக்கிறார். அப்படி செயல்பட்ட சூழலிலே சாது கொச்சு குஞ்சன் என்று சொல்கின்ற மலையாள பிரசங்கியார் வந்து அடிக்கல் நாட்டி இந்த கட்டிடத்தை ஆரம்பித்திருக்கிறார். இது ஒரு வரலாற்று சிறப்புள்ள இடம். பல இடங்களிலிருந்தும் மக்கள் இங்கே கடந்து வருகிறார்கள். இங்கே அற்புதங்கள் இடம்பெறுகின்ற காட்சிகளை அக்காலத்திலே மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு கால் நடக்க முடியாத குழந்தை ரிங்கல் டோபே ஐயரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த குழந்தையை கருத்தில் வாங்கி மிக மகிழ்ச்சியோடு ஜபித்து மீண்டும் பெற்றோரிடம் கொடுத்திருக்கிறார். பெற்றோர்கள் குழந்தையை கீழே விட்டவுடனே அது மற்றவர்களைப் போல நடந்து வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இங்கே தண்ணீர் தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் வியாதி என்று சொன்னால் வந்து இந்த தண்ணீரை எடுத்து குடித்து இன்றும் சென்று கொண்டிருக்கிறார்கள். மணல் இங்கே உண்டு. அந்த மணல் எடுத்து கூட தண்ணீர் போட்டு டீ போட்டு குடித்தால் பல நோய்கள் தீர்ந்தது என்று இன்று சான்று பகர்கின்றவர்கள் இன்றும் வாழ்கிறார்கள். இப்படி ஆண்டவருடைய திருப்பெயர் மகிமைக்காக கர்த்தராஜ் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய திருப்பணியை இறை அடியவர்கள் மூலமாக மிக வேகமாக செயல்பட்டு இந்த குமரி பேராயம், கொல்லம் கொட்டாரக்கரை, சவுத் கேரளா போன்ற பேராயங்கள் உருவாவதற்கு ஐயர் அவர்கள் அதோடு கூட மகாராசன் வேதமாணிக்கன் உறுதுணையாக இருந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. அவர்கள் தென் திருவிதாங்கூர் அப்போஸ்தலன் என்று ரிங்கல் டோபே அவர்களை அழைக்கின்றார்கள். மகாராசன் வேதமாணிக்கம் தேசிகர் அவர்களை மண்ணின் மைந்தன் என்று சொல்கிறார். முதல் கிறிஸ்தவர் அவர் தான். நன்றி. மயிலாடி சேகரித்து போதகர் ரெவரன் செல்வராஜ் அவர்கள் பேசுறத நம்ம இப்ப கேட்டோம். மயிலாடியில இன்னும் பல இடங்களை நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஆயர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஹீலிங் இன்சிடென்ட் பத்தின ஒரு சின்ன பிளாஷ்பேக். இது நடந்தது அம்மாண்டி விளை அப்படிங்கிற இடத்துல. இந்த படத்துல தலப்பாகையோடு இருக்கிறவர் வேதமாணிக்கம் இல்ல, சிதம்பரம் முதல் பரலோகம் வர அவர் கூடவே போன மாசில்லாமணி. அவர் தான் அம்மாண்டி விளையில நற்செய்தி பணி செய்துட்டு இருந்தாரு. அந்த நாட்கள்ல உதயகிரி கோட்டையில தங்கி இருந்த ரிங்கல் தோபை கிட்ட இங்க மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆவலா இருக்காங்கன்னு சொல்லி அவர் அம்மாண்டி விளைக்கு மாசில்லாமணி அழைக்க அதை ஏற்றுக்கொண்ட ரிங்கல் தோபை அவர்கள் 1810 பிப்ரவரி 24 அன்னைக்கு அங்க போயிருக்காரு. அங்க உள்ள மக்கள் ஒரு பந்தல் போட்டு அவரை வரவேற்க அவங்களுக்கு மத்தேயு 24
கால அதிகாரத்தை பேஸ் பண்ணி நியாய தீர்ப்பு குறித்து பேசியிருக்காரு. இந்த மீட்டிங்ல நடந்த ஹீலிங் தான் அது. இத கண்ட மக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இயேசுவை நம்ப ஆரம்பிச்சாங்க. அப்புறமா லேட்டர் டேஸ்ல இங்க ஒரு திருச்சபை எஸ்டாப்லிஷ் ஆகியிருக்கு. 200 ஆண்டுகளை கடந்த இந்த திருச்சபை மாசிலாமணியின் உன்னத ஊழியத்திற்கு ஒரு விட்னஸா இன்னைக்கு இருக்குது. அங்க தொடங்கப்பட்ட ஸ்கூல்ல டீச்சராவும் அவர் இருந்திருக்கிறாரு. ரிங்கல் தோபை ஐயர் ஒரு முறை இந்த அம்மாண்டி விளக்கி தன்னோட சூப்பர் வெஹிக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு ஊர்ல கோயில் திருவிழாவில சாமியாட்டம் நடந்துட்டு இருக்க ரிங்கல் தோபை அவர்கள் அங்க இறங்கி நிற்கவும் அது ஸ்டாப் ஆனதாகவும் ஆச்சரியத்தோட விவரம் கேட்ட கோயில் தர்ம கத்தாவுக்கு அவர் இயேசுவை பத்தி கூறினதாகவும் அன்னைக்கே அந்த முழு ஊரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதாகவும் வாய்மொழி செய்திகள் இருக்கு. இந்த இடத்துல இப்போ பல வளர்ச்சிகளை அடைந்து எழும்பி இருக்கிற பெரிய அழகான திருச்சபை தான் இது. ஆனா இந்த ஊர்ல ஸ்கூல் கட்டப்படல. ரிங்கல் தோபை அவர்கள் 4/1/1813 லண்டன் மிஷனுக்கு அனுப்பின அறிக்கையில எ நியூ காங்கிரிகேஷன் ஹஸ் அரைசன் அட் அனந்தன் குடியிருப்பு வேர் த பீப்புள் ஹவ் எரெக்டட் எ ஸ்மால் சர்ச் எழுதியிருக்கிறாரு. சோ ரிங்கல் தோபையோட 10 வருட ஊழியத்தின் மூலம் ஆதி திருச்சபைகளான 7 அம்மாண்டிவிலை அனந்தன் குடியும் சேர்த்து 9 சபைகள் முழு திருச்சபைகளாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. உதயகிரி கோட்டையை சுத்தி உள்ள ஊர்களுக்கு போகும் போதும் வரும் போதும் அவர் பாஸ் பண்ண ஒரு ஊர் தான் பேரின்பபுரம். இங்க ஆலயம் கட்டுறதுக்கு 1810 பெர்மிஷன் கிடைச்சிருந்தாலும் லேட்டர் இயர்ஸ்ல தான் கட்டப்பட்டிருக்கு. 1819 வேதமாணிக்கம் பெயர்ல மீட் ஐயரால ஞானஸ்நானம் பெற்றவர் தான் இந்த ஆலயம் கட்டுறதுக்கு தேவையான பூமியை கொடுத்ததா தெளிவான வரலாறு இருக்குது. வேதமாணிக்கம் பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருப்பாரு போல. பல பேர் தங்களுக்கு இந்த பேரை வச்சிட்டு இருக்காங்க. அடுத்து மத்திக்கோடு. இந்த ஊர் தலைவர்கள் ரிங்கல் தோபை மூலமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு மயிலாடிக்கு போய் பேப்டிசம் எடுத்ததாகவும் இவங்க தான் இந்த ஊரின் முதல் கிறிஸ்தவர்கள் சொல்லப்படுது. 1819 மீட் ஐயர் மூலமா இங்க ஆலயம் கட்டப்பட்டு இப்ப ஒரு பெரிய திருச்சபையா இருக்குது. இன்னொரு இடம் மூலச்சி அல்லது மூலச்சல். வேதமாணிக்கம் அவர்களுடைய உறவினர்கள் சிலர் மூலச்சிக்கு பக்கத்துல வாழ்ந்ததாகவும் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு யூரோப்பியனோட கார்டன் இருந்ததாகவும் நம்பப்படுது. இதனால இந்த இடத்துக்கு வேதமாணிக்கமும் ரிங்கல் தோபை அவர்களும் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. 1810 இவர்கள் இருவர் மூலமாக சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பேப்டிசம் எடுத்ததாகவும் அப்புறமா வீட்டிலேயே வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சதாகவும் பேசிக்கிறாங்க. இந்நாட்கள்ல வந்த பல மிஷனரிஸ் இந்த சபையை வளர்த்தாங்க. அதுல ஒரு மிஷனரியான ஐசக் ஹென்ரி ஹேக்கரின் பெயரை தாங்கி நிற்கிறது சிஎஸ்ஐ ஹேக்கர் மெமோரியல் சர்ச் மூலச்சல். ஈத்தவிளை, பள்ளியாடி, தேங்காப்பட்டினம் போன்ற இடங்கள்லயும் சிலர் இயேசுவின் சுவிசேஷத்தால கவரப்பட்டு ரிங்கல் தோபை அவர்களால் ஞான ஸ்நானம் பெற்றதா கூறப்படுது. ரிங்கல் தோபை ஐயர் அபவுட் 1100 ஹவ் பீன் பேப்டைஸ்ட் பை மீ இன் ட்ராவாங்கூர்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இவங்க எல்லாரும் தங்களோட பகுதியில ஒரு திருச்சபை ஸ்தாபிக்கப்படுற வரைக்கும் ஆலய ஆராதனைக்கும் திருவிருந்தில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் கிறிஸ்மஸ் போன்ற ஃபெஸ்டிவல் டைம்லயும் மயிலாடிக்கு நடந்தே வந்துட்டு போவாங்களாம். இப்படி ஒரு காலத்துல முழு கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஒரே திருச்சபையாக இருந்த மயிலாடி திருச்சபையின் கேம்பஸுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். இது ரிங்கல் தோபை அவர்களுடைய நினைவாக கட்டப்பட்டிருக்கிற பெல் டவர், ரிங்கல் தோபை மெமோரியல் பெல்ஃப்ரி. இது வேதமாணிக்கம் அவர்களுடைய நினைவாக எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு நினைவு தூண். 6 பக்கங்களை உடைய இதன் கீழ்பகுதியில இவரை பத்தின சில வரலாற்று குறிப்புகள் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் எழுதப்பட்டிருக்கு. இந்த இரண்டும் ஆலயத்தின் முன்பகுதியில ரெண்டு கைகளை போல ரைட் சைட்ல ஒன்னும் லெப்ட் சைட்ல ஒன்னுமா இவங்க ரெண்டு பேருடைய இம்பார்ட்டன்ஸையும் ப்ரோக்ளைம் பண்ணுது. இந்த கேம்பஸ்ல இன்னொரு முக்கியமான இடம் இருக்குது, பாப்போமா? இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது ரிங்கல் தோபை அவர்கள் தங்கியிருந்த வீடு. மயிலாடி ஆலயம் கட்டப்பட்டதும் அதுக்கு பக்கத்திலேயே ரிங்கல் தோபை அவர்களுக்கு சின்னதா ஒரு வீடு கட்டப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த வீடு இருந்த இடம் தான் இது. இங்க இப்போ கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்துடைய கன்வென்ஷன் மேடை. இந்த வீட்டுல அவர் பயன்படுத்தின ஒரு குளியலறை கல் இந்த மேடையில அவங்க பதிச்சு ஞாபக சின்னமா வச்சிருக்காங்க. இந்த வீட்டுல அவருக்கு சொத்துன்னு மொத்தமா இருந்தது ஒரு உடன் டேபிள், 2 சேர்ஸ், அப்புறம் ஒரு கவுச் அல்லது நாட்டு கட்டில். இதையும் மயிலாடியில இருந்து விடை பெற்று போகும்போது அவர்கிட்ட வேலை செஞ்சவங்களுக்கும் எளியவங்களுக்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது தான் ரிங்கல் தோபை அவர்கள் பயன்படுத்தின அந்த கவுச். இது அவர் பயன்படுத்தின தஞ்சாவூர் ரெவரன் கோல ஃபையருடைய ஒரு சேர். இவை இரண்டும் சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசஸ் பிஷப் ஹவுஸ்ல ட்ரெஷரா பாதுகாக்கப்படுது. 1810 இருந்து 1812 வரை ட்ரவாங்கூர்ல ஒரு பக்கம் பெரிய ரிவைவல் நடந்துட்டு இருந்தது. நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, சபைகள் உருவாச்சு. ஆனா அடுத்த பக்கம் மாறுபட்ட காலத்துல பெய்த மழையால மக்கள் அதிக அளவுல
பாதிக்கப்பட்டாங்க. நோய்கள் பரவி ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. இதை தொடர்ந்து 1813ல மழை இல்லாம பெரிய ஃபெமைன் வந்தது. செடிகளும் மிருகங்களும் தண்ணி இல்லாம தவிக்க அரசு அதிகாரிகளோ விவசாயிகளை டாக்ஸ் கட்ட சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பாவி ஜனங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம கலங்கி நின்னப்போ திங்கள் தோபை அவர்கள் கொல்லம், கொச்சி, பாளையம் கோட்டை இந்த இடங்களுக்கு போய் பண உதவியும் பொருள் உதவியும் பெற்று மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அபார்ட் ஃப்ரம் தட், அந்த மக்களை சில வேலைகளை செய்ய வச்சு அதுக்கான கூலிய பணமா கொடுத்து அவங்களுடைய பசிய போக்குனாரு. அதுல ஒண்ணுதான் மயிலாடி ஆலயத்துக்கு பக்கத்துல ஒரு கிணறு தோண்ட செய்தது. இந்த கிணறும் மயிலாடி சர்ச் கேம்பஸ்ல தான் இருக்குது. இன்னைக்கும் இது மக்களுக்கு பயன்படுது. அடுத்து ஆலயத்துக்கு சவுத்தா கொஞ்சம் அந்த பக்கம் அட்டை குளங்குற குளத்தை வெட்ட செய்திருக்காரு. பல வருடங்களா மயிலாடி மக்களுக்கும் விவசாயத்துக்கும் இந்த குளம் பயன்பட்டிருக்கு. அப்புறம் பக்கத்துல இருக்கிற மருந்துவாழ் மலையிலிருந்து அழகான ரெட் கலர் ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு வர செய்து அதை ப்ராசஸ் பண்ணி ஷர்ட் பட்டன்ஸ்லயும் மோதிரங்கள்லயும் பதித்து ரிச் யூரோப்பியன்ஸ்க்கு விற்று அந்த மணியையும் அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. மட்டும் இல்ல, மருந்துவாழ் மலையில கிடைக்கிற மூலிகைகளையும் கொண்டு வர செய்து அதை விற்று அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. பஞ்சம் அதிகமானதுனால உணவு தானியங்களும் கிடைக்கல. திங்கள் தோபை அவர்கள் மற்ற இடங்களுக்கு போய் நெல்லை வாங்கி கொண்டு வந்து மக்களுடைய தேவைக்கேற்ப அவங்களுக்கு அளந்து கொடுத்திருக்காரு. ஒரு நாள் ஈவினிங் மயிலாடி மக்கள் கிட்ட, நீண்ட நாட்களா பஞ்சம், நம்ம எவ்வளவு துன்பப்படுறோம், எப்படி துன்பப்பட்டாலும் இறைவன் வானங்களின் மதகுகளை திறந்து விடுவார்னு சொல்லிட்டு தான் வழக்கமா ஜெபம் பண்ற இடத்துல போய் பிரேயர் பண்ணிட்டு வெளியில வந்து வானத்தை பார்க்க கொஞ்ச நேரத்துல மேகம் இருந்து குளிர்ச்சி அடைந்து மழை பெய்திருக்கு. நிலம் மட்டும் இல்ல, மக்களுடைய மனமும் குளிர்ந்தது. திங்கள் தோபையின் ஜெப வலிமையை நினைத்து மக்கள் மகிழ்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினாங்க. நாமளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு கொஞ்ச தூரம் நடப்போம். மயிலாடி ஆலயத்துல இருந்து 2 streets தாண்டி வேதமாணிக்கம் அவர்களுடைய வீடு இருந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிற மெமோரியலை பார்க்கத்தான் நம்ம போயிட்டு இருக்கோம். திங்கள் தோபே, வேதமாணிக்கம், ரெண்டு பேருடைய ஊழியத்தையும் நம்ம பிரிக்க முடியாது. இந்த மயிலாடி மண்ணை பொறுத்த வரையில வேதமாணிக்கம் அவர்களுடைய பங்கு அளவில்லாததுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடம் வேதமாணிக்கம் அவர்களுடையது. முதன் முறையாக ரிங்கல் தோபை அவர்கள் இங்கிருந்து தான் அவர்களுடைய பணியை ஆரம்பித்தாங்க. நமக்கு தெரியும், ஏற்கனவே வேதமாணிக்கம் அவர்கள் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் இங்கே போட்டு வச்சிருந்தாங்க. அதில் வந்து ரிங்கல் தோபை அவர்கள் கட்டி எழுப்புறதுக்கு வசதியாக இருந்தது. இங்கே நம்ம கூட வேதமாணிக்கம் அவர்களுடைய 6வது தலைமுறையாக இருக்கிற திரு ராஜன் அவர்கள் இருக்காங்க. இந்த இடம் வேதமாணிக்கம் அவருடைய சந்ததிகள் இன்னும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துக்கு உங்களையெல்லாம் அழைத்து வர்றதுக்கு கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. திரு ராஜன் அவர்கள் நம்மளை வேதமாணிக்கம் தேசிகருடைய கல்லறைக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம். ரிங்கல் தோப்பை ஐயர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மயிலாடி மண்ணில் ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக உத்தம சாட்சியாக வாழ்ந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த பகுதி முழுவதையும் ஆண்டோருக்குள்ளே நடத்துறதுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக கருவியாக இருந்த திரு வேதமாணிக்கம் அவர்கள் இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் வரும்போது இவரை நாம சந்திப்போம், நாம விசுவாசிக்கிறோம். இவரால் விதைக்கப்பட்ட வித்துக்கள் இன்னும் நிறைய பலன் தர்றதுக்கு, இன்னும் இது அதிகமாக வளர்க்கிற கடமை வரும் தலைமுறைகளாகிய நம்ம கையில தான் இருக்கு. அடிமைப்பட்டு கிடந்த மக்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுக்கறதுக்காக வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த 2 பேரை தேவன் தெரிந்தெடுத்து அவங்கள ஒன்னா இணைத்து செயல்பட வச்சாரு. ஜெர்மனி தேசத்துல இருந்து கடல் கடந்து இந்தியாவுக்கு வந்து பல பிரச்சனைகளை சந்தித்தோம், பின்னிட்டு பார்க்காம திரும்பி ஓடாம இந்த மக்களுக்காகவே உழைத்து கேரளா, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லி சபைகளை ஸ்தாபித்து கப்பல் பிரயாணமா போன ரிங்கல் தோபே என்ன ஆனாருன்னு தெரியாது. கப்பல் பிரயாணத்துல ஒரு பிரயாணி மரித்தான் அப்படின்னு கிடைத்த குறிப்பை வைத்து அந்த பிரயாணி ரிங்கல் தோபையா இருக்க கூடும்னு நினைக்கிறாங்க. இந்த மகத்தான மனிதனுக்கு ஒரு கல்லறை கூட கிடையாது. வேதமாணிக்கத்துடைய கல்லறையை இப்ப நம்ம பார்த்தோம். மாசில்லா மணியோட கல்லறையின் நிலைமைய ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நம்ம பாக்குற வேதமாணிக்கம் அவர்களுடைய இந்த படம் எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? லண்டன்ல இருந்து இங்க உள்ள போட்டோவை எடுத்துட்டு போன மிஷினரிஸ் அங்க இருந்து அனுப்பி கொடுத்த அந்த போட்டோல இருந்துதான் இந்த மனிதன் இப்படி தலப்பாகையோட பெரிய மீசையோட பார்க்க பாரதி மாதிரி இருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சது. இல்லைன்னா இவருடைய உருவமும் இவருடைய பல்வேறு பணிகளும் நமக்கு மறந்தே போயிருக்கும். தனக்குன்னு எதையுமே சேர்க்காம
முழு நிலத்தையும் ஆண்டவருடைய ஆலயத்துக்காக அர்ப்பணிப்போட கொடுத்த வேத மாணிக்கத்துடைய சந்ததிகள்ல சிலர் பினான்சியலா கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த மிஷினரிகளுடைய பணிகள் பல நேரங்கள்ல மறக்கப்பட்டிருக்கு. இத போலவே இவங்களை பத்தி செய்யப்பட்ட ஆய்வுகளும் சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுரைகளும் புத்தகங்களும் மறக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சில புத்தகங்களிலிருந்து கிடைத்த தகவல்கள் மூலமா தான் இந்த மிஷினரி பயோகிராபிய நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ரிங்கல் தோபையுடைய கால் பதிந்த இந்த பூமியிலிருந்து வேத மாணிக்கமும் அவருடைய குடும்பமும் சாட்சிகளா வாழ்ந்த இந்த இடத்துல இருந்து இதோ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெசேஜ். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாகமம் 32:7 சொல்லுகிறது, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பொருளை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். நாம் கடந்து வந்த பாதையை மறந்து போக கூடாது. நம்முடைய குடும்பத்தின் சரித்திரம், நம்முடைய திருச்சபையின் சரித்திரம், நம்முடைய முன்னோர்களின் சரித்திரம், நாம் வாழ்ந்த மண்ணின் சரித்திரம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதையில் மோசே யோசுவாவை படைத்தலைவனாய் மாற்றி ஆண்டவருடைய கோலை பிடித்து கொண்டு மலை உச்சியிலே போய் நிற்கிறார். இஸ்ரவேல் இருக்கும் அமேலேக்கிற்கும் நடையிலே போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோசையின் கை உயர்ந்திருந்த போது இஸ்ரவேலர்கள் வெற்றி வாகை சூழினார்கள். மோசையின் கை நேரம் ஆக ஆக அசந்து போக ஆரம்பித்தது. அமலைக்கு வெற்றியடைய ஆரம்பிக்கிறார். இதை பார்த்த ஆரோனும் ஊரும் பக்கத்திலே நின்றவர்கள் மோசையை ஒரு கல்லில் உட்கார வைத்து இருபக்கமுமாய் தங்கள் கரங்களை வைத்து ஏந்தி பிடித்தார்கள். ஆகவே அன்று இஸ்ரவேலுக்கு வெற்றி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆரோனும் ஊரும் செய்த பணி மோசையை தாங்குகின்ற பணி. இதை போல சவுல் என்கிற வாலிபன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்று புறப்பட்ட போது ஆண்டவராலே சந்திக்கப்பட்டான். அவன் பார்வையற்றவனாய் விழுந்து கிடக்கிறான். விளம்பரம் இல்லாத அனனியா சென்று சவுலின் தலையிலே கை வைத்து ஜெபித்த போது சவுல் ஒரு ஊழியக்காரனாய் மாறினான். இதை போல ஆண்டவர் பலரை பயன்படுத்தி இருக்கிறார். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான், விளைய செய்பவர் கர்த்தர். நட்ட என்னாலும் ஒன்றும் இல்லை, நீர்ப்பாய்ச்சிய அப்பல்லாவாலும் ஒன்றும் இல்லை என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே பல நேரங்களிலே ஊழியக்காரர்களை ஊழியத்தை தாங்குகின்ற பணியை ஆண்டவர் மக்களை பயன்படுத்தி செய்திருக்கிறார். நம்முடைய மண்ணிலே வாழ்ந்த மகாராஜன் சிவகுருநாதன் என்கிற ரெண்டு பேர் தெய்வத்தை தரிசிக்க வேண்டும் என்று புறப்பட்டவர்களை ஆண்டவர் சந்தித்து, நீங்கள் செல்லுகின்ற வழி தவறு, செல்ல வேண்டிய இடம் வேறு என்று சொல்லி தஞ்சைக்கு அனுப்பினார். தஞ்சையிலே சென்று காலப்பையரிடம் வேத பிரமாணங்களை நன்கு கற்றறிந்து ஞானஸ்நானம் பெற்று வேத மாணிக்கம் மாசிலாமணி என்ற பெயரை பெற்று மீண்டுமாய் தங்கள் சொந்த மண்ணிற்கு திரும்பி வருகிறார்கள். இந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். பிற நாட்டிலிருந்து வந்த மிஷினரி ஆகிய ரிங்கல் தோபே ஐயரோடு சேர்ந்து கரம் கோத்து பணி செய்து பல்வேறு திருச்சபைகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, இரண்டு பேர் செய்த பணி கரம் கோத்து தூக்கி பிடித்த பணி. இதை போல நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியக்காரர்களை ஊழியத்தை தாங்குகின்ற பணி, ஊழியக்காரர்களுக்காய் செபிக்கின்ற பணி, அவர்களை தூக்கி பிடித்து நிறுத்துகின்ற பணி, இது போன்ற பல்வேறு பணிகளை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உனக்காய் நான் மறித்தேன், நீ எனக்காய் என்ன செய்தாய் என்று இயேசு கேட்கிற போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையிலே நாம் காணப்படுகிறோம். ஏனென்றால் நாம் எல்லாரும் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த தொழுவத்தில் அல்லாத ஆடுகளை கொண்டு வருகிற பணியிலே நம்முடைய பணி ஒரு சிறிய பணியாகவும் இருக்கலாம். தாங்குகின்ற பணி, தூக்கி பிடிக்கின்ற பணி, ஜெபிக்கின்ற பணி போன்ற பணிகளை செய்ய வேண்டும். ஒரு நாள் நம்ம எல்லாரையும் பார்த்து அழைப்பார், வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அந்த கூட்டத்தில் நம்ம எல்லாரும் காணப்படத்தக்கதாய் தேவன் தாமே கிருபை செய்வாராக. எந்த டினாமினேஷனா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சர்ச்சுக்கு பின்னாடியும் பலருடைய தியாகத்திலையும் அர்ப்பணிப்பிலையும் எழுதப்பட்ட ஒரு அழகான ஹிஸ்டரி இருக்கும். அதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, சபை வளர வளர பிரச்சனைகளும் வளரும். பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு நம்ம நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும். நமக்குள்ள இருக்கிற ஒன்னஸ நாம அதிகமாக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நாம வாழணும். இங்க போட்டியோ பொறாமையோ பிரிவினைகளோ ஜாதி பிரச்சனையோ பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசமோ
எதுவுமே வரக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் திருச்சபை வளரும். வெளியில இருந்து வரக்கூடிய சஃபரிங்ஸையும் ப்ராப்ளம்ஸையும் நாம ஒன்னா நின்னு தாங்க முடியும். மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும்னு இயேசு சுவாமி சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் சபையும். சபை பிரச்சனைகளால பிரிஞ்சு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் வெளியில இருந்து வர்ற விஷயம் இல்ல, உள்ள இருக்கிற விஷயம்தான். இந்த பிரச்சனைய சரியாக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நாம யோசிக்கணும். அப்பதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை நாளைக்கு நாம இல்லாம போக பண்ண முடியும். சர்ச் யூனிட்டிக்கு என்னால எப்பவும் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற முடிவை நாம எடுக்கணும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ செய்வியா நான் செய்வனா, இந்த போட்டி எதுவும் இல்லாம எல்லாரும் ஆண்டவருக்காக உழைக்கிறோம், அவர் நாம மகிமைக்காகவே செயல்படுறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒன்னா நாம வாழணும். நம்மளுடைய மிஷனரி பயோகிராபியோடைய பணித்தலங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கடைசி நாளா மெயின் பணித்தளமாகிய மயிலாடியில அவர் ஊழியம் செய்த இடங்கள், வேத மாணிக்கம் அவர்களுடைய வீடு, கல்லறை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அங்க எழுப்பப்பட்டிருக்கிற நினைவு சின்னங்களை பார்த்தோம். ரிங்கல் தௌபே அவர்கள் வாழ்ந்த வீடு, அவர்கள் ஜெபித்த இடங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயமாக எழும்பி இருக்கிற இந்த மயிலாடி திருச்சபையின் உள்ளால இருந்து இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கடைசி ஜப பாடல இந்த இடத்துல இருந்து பாடி நம்மளுடைய மிஷனரி பயோகிராபியை நம்ம முடிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, நான் எந்த ஃபெலோஷிப்ல இருந்தாலும் என்னால அங்க சந்தோஷமும் சமாதானமும் தான் இருக்கணும். எந்த பிரிவினையும் பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நம்மளை ஆண்டவர் கையில அர்ப்பணிப்போம். நம்ம நினைவுகள், வார்த்தைகள், பார்வைகள் எல்லாமே இயேசுவை போல மாறி அவர் தலையாகவும் நம்ம அவயவங்களாகவும் ஒன்னா சேர்ந்து உழைக்க நம்ம ஒவ்வொருத்தரும் முடிவெடுப்போம். நாங்களும் கத்தாவே செய்து ஆண்டவரே சமுதாயத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கு எங்களை பக்குவப்படுத்தியிருந்த சுவாமி, எங்களை தாழ்த்தியும் மண்ணை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே இதை பார்த்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரின் பேர் பெறாக ஆசீர்வதித்து சுவாமி, துதி கணம் மகிமை யாற்றி உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. இந்த மிஷனரி ஜர்னி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கைக்கும் மிகவும் பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த ஜர்னில ஹெல்ப்ஃபுல்லா இருந்த எல்லாரையும் நன்றியோட நினைக்கிறோம். ஆண்டவரோட மெயின்டைன் பண்ணப்பட வேண்டிய பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், சாட்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை, பிரேயர் லைஃப், சகோதர சிநேகம், ஊழியத்தில் உண்மை, இயேசுவுக்காக பாடு சகி
வாசிக்கும் உன்னத விசுவாசம் இதெல்லாத்தோட சேர்த்து ஒரு மனதோட வாழும் யூனிட்டி இன் கிரைஸ்ட். இதுல ரிப்பேர் பண்ண முடிஞ்சதை ரொம்ப டிலே பண்ணாம சரி செய்யணும். இததான் இந்த 8 எபிசோட்ஸ்லயும் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆதி திருச்சபைகள் உண்டான வரலாறோட சேர்த்து நம்ம பார்த்தோம். சரியான நேரத்துல ப்ராப்பரா ரிப்பேர் பண்ணப்படலைன்னா ஓவரா டேமேஜ் ஆகி மறுபடியும் ரீபில்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதையும் மிஸ் பண்ணோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாம பெர்மனன்ட் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி லெட் அஸ் ரிப்பேர் ஆர் ரீபில்ட் அவர் செல்ஸ். இதன் மூலமா கற்றுக்கொண்ட காரியங்களை நம்ம வாழ்க்கை முழுதுக்கும் பயன்படுத்துறதுக்கு தேவன் தாமே கிருபை செய்வாராக. எழுந்து கட்டுவோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று சேர்ந்து கட்டுவோம்.